ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஜீவா. இந்த உலகத்துல எல்லாருமே சீக்கிரம் பணக்காரனாகணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால சில பேர் நிறைய கஷ்டப்படுவாங்க, சில பேர் பிசினஸ் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பணக்காரனாகணும்னு பிளான் பண்ணி திருடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் அயன் படத்துல வர சூர்யா மாதிரி பக்காவா பிளான் பண்ணி திருடி எஸ்கேப் ஆயிருக்காங்க. இப்ப நான் சொல்ல போறது எதை பத்தியுமே யோசிக்காம ஜஸ்ட் திருடணும் மட்டும் நினைச்சிட்டு அதனால சொதப்பி மாட்டிக்கிட்ட சில பேர் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பிளாக் ஆப். 1994 மேத்யூ அண்ட் மில்லர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அபார்ட்மெண்ட் திருடுறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு பண கஷ்டங்கள் இருக்கு, அவங்களுக்கு மாஸ்க் வாங்கிறதுக்கு கூட காசு இல்லாததுனால ஒரு பர்மனன்ட் மார்க்கரை எடுத்து ரெண்டு பேரும் மூஞ்சில வரைஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்மள யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, மார்க்கரால வரைஞ்சா அதுவும் பிளாக்காக தான் இருக்குது, மாஸ்க் விட்டாலும் பிளாக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வரைஞ்சிட்டு ஒரு அபார்ட்மெண்ட் போய் திருடிட்டாங்க. திருடிட்டு எஸ்கேப் ஆகும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த சில பேர் வந்து இந்த வீட்டை திருடிட்டாங்க. ஸோ இவங்க திருடினவங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஒயிட் கலர் கார்ல தப்பிச்சு போயிருக்காங்க. ஸோ நீங்க பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸும் சேஸ் பண்றாங்க. போலீஸ் சேஸ் பண்ணோம்னா ஒரு ஒயிட் கலர் காரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார்ல இருந்த ரெண்டு பேரும் அந்த பர்மனன்ட் மார்க்கரை அழிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. திருடினதுக்கு அப்புறம் பர்மனன்ட் மார்க்கரை அழிக்க முடியாம கஷ்டப்பட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதனால போலீஸ்கிட்டையும் மாட்டிட்டாங்க. 24/2008 18 வயசான பையன் காலில் எல்லாரையும் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இவன் காலங்காலத்தில் எழுந்து மஃப்ளர் ஷாப்புக்கு திருட போயிருக்கான். அந்த பையன் ஷாப்புக்குள்ளே போயிட்டு கேஷியர் கிட்ட பணம் கேட்குறான். கேஷியர் சொல்கிறாங்க, என்கிட்ட பணம் கிடையாது, பணம் எல்லாம் லாக்கரில் தான் இருக்குது, லாக்கர் சாய் மேனேஜர் கிட்ட தான் இருக்குது, அவர் வந்தோடனே நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னவொன்னே அவன் என்ன பண்ணியிருக்கான், சரி மேனேஜர் வந்தவொடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேப்பரில் அவன் ஃபோன் நம்பர் எழுதிட்டு அந்த கேஷியர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ கேஷியர் என்ன பண்ணியிருக்கான், மேனேஜர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் திருட வந்திருக்கான், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிருக்கேன், நீங்கள் வந்தீங்கனா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னவொடனே போலீஸ் வந்து மேனேஜர் மாதிரி அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டேன்ப்பா நீ வந்து திருடிக்கோங்க அப்படின்னு சொன்னவனா அவனும் அதை நம்பி திருடுறதுக்கு வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். 3/23/2010 ஆல்பர்ட் மெயிலின்ற பையன் ஒரு பிளான் பண்றான் பேங்க் ராபரி பண்றதுக்கு. ஸோ அவன் பேங்க்குக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான், நான் இந்த மாதிரி உங்க பேங்க்கு திருட வரப்போறான், எனக்கு $100,000 எடுத்து வச்சிருங்க ரெடியா, நான் வந்து பேங்க்ல இருந்து திருடிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோன்னா அவங்களும் சரி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல இருக்கவங்க போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் திருட வரப்போறேன் சொல்றான், ஸோ நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க போலீஸ் ரெடியாக வந்து நிற்கிறாங்க அவனை பிடிக்கிறதுக்கு. பணத்தை திருடினதுக்கு அப்புறம் தான் அது ராபரி, அதுக்கு மேலே ராபரி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றாங்க, வெயிட் பண்றாங்க அவன் வந்து திருடிட்டு போற வரைக்கும். ஸோ இவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேங்க்கு போயிட்டு அந்த $100,000 வாங்கிட்டு வெளியே வரான். போலீஸ் அவனை சேஸ் பண்றாங்க, இவன் ஓடி போயிட்டு ஒரு காருக்குள்ளே ஏறிக்கிறான். காருக்குள்ளே ஏறிட்டு அவன் ஃப்ரெண்டு போடா போடான்னு சொல்லும்போது போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து பிடிச்சிட்டாங்க. இவன் மட்டும் மாற்றது இல்லாமல் அவன் ஃப்ரெண்டையும் சேர்த்து இந்த ராபரியில் மாட்டி விட்டான். ஹலோ, நான் உங்கள் பேங்கை கொள்ளடிக்க வரேன், நான் வரத்துக்கு மட்டும் இங்கே கேஷ் ரெடியாக வச்சுருங்க, நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன். ஒரு பேங்கை திரும்பணும்னு பிளான் பண்ண நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கன் எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் மிரட்டி அங்கே கேஷ்லாம் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுதான் நார்மல் நடக்கிறது. அந்த மாதிரி 1995 டேவிட் ஸ்மித்ன்றாரு ஒரு கன் எடுத்துன்னு போயிட்டு அந்த மாதிரி மிரட்டி காசு கேட்குறாரு, அவங்களும் எடுத்து போட்டு இருக்காங்க. அப்போ வந்து பேங்க்ல ஒர்க் பண்ற கேஷியர் பணத்தை எடுத்துன்னு போறதுக்கு உங்க பேக்கை கொடுங்க, உங்க பேக்ல பணத்தை போட்டுறேன் அப்படின்னு சொன்ன அதுக்கு அந்த திருட ரிப்ளை பண்றான், இதை பார்த்தா ஒரிஜினல் கன் மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போதான் அங்க இருக்க டிசைட் பண்றாங்க, இவனை காது கேட்காத அங்க இருக்க கேஷியரு அங்க இருக்க அலாரம் பட்டன் டச் பண்ணிட்டான். போலீஸ் வந்து இவனை புடிச்சிட்டு போயிட்டாங்க. திருடுறதுக்கு முன்னாடி கன்லாம் எடுத்துட்டு போனா ஆனா காதல மாட்டத்துக்கு மிஷின் எடுத்துன்னு போக மறந்துட்டான், அதனால மாட்டிக்கிட்டான். ரெண்டு பேர் ஒரு பேங்க் ராபரி பண்றதுக்கு பக்காவா மாஸ்க் கன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு ஹலஃபாக்ஸ் பேங்க் போயிருக்காங்க. ஹலஃபாக்ஸ் பேங்க் போயிட்டு அங்க இருக்க எல்லாரையும் மிரட்டி $20,000 வந்து கேட்டிருக்காங்க, அவங்களும் கொடுக்கறது ரெடியா இருக்காங்க. அவன் அந்த கேஷியர் கிட்ட பேங்கை கொடுக்குறான், ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் மறந்துட்டான் அது உள்ள ஒரு கன்று இருக்கிறது. ஸோ கேஷியர் என்ன பண்றான், அந்த கன் எடுத்து அவங்களை மிரட்டுறான். மிரட்டின உடனே அவங்க தப்பிச்சு அந்த கேஷியர் வச்சிருந்த சைக்கிள் எடுத்து ஓட்டாங்க தப்பிச்சு. 26 டோபி உமர் மிஸ்டா ஒரு கடைக்கு இன்டர்வியூ போறான், அங்கே கேட்குற எல்லா கொஸ்டினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறான், பட் அவனால் செலக்ட் ஆக முடியல. ஸோ வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கான், நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் சொல்லி நம்மளுக்கு வேலை தரலையே, ஸோ இவங்களை சும்மா ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ளேயே போயிட்டு கொள்ளடிக்க ஆரம்பிக்கிற மாஸ்க்லாம் போட்டுட்டு 15 lakh கொள்ளடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். ஆனால் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் அவன் வீட்டில் நிற்குது, அவனை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அவன் கடைக்கு வெளியே வந்துட்டு மாஸ்க்லாம் போட்டு திருட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க சிசிடிவி கேமராவில் இவன் பண்ணுறதெல்லாம் வந்து கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இவன் தான் வந்து திருடுறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி, அதுக்குள்ளே 3 மணி நேரத்துக்குள்ள அவன் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவன் தான் அந்த ஷாப்புக்கு போயிட்டு இன்டர்வியூன்னு அட்டன் பண்ணியிருக்காங்களா, அப்போ ரெசியூம் கொடுத்துருப்பான்ல, ரெசியூமில் தான் டேட் ஆஃப் பர்த் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குங்க. ஸோ அங்கே இருக்க அட்ரஸை பார்த்து அவங்க வீட்டுக்கு வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் சைனிங் அப், நான் உங்கள் ஜீவா பிளாக் ஹேர். பாய், டேக் கேர்.